ஆல் வெல்கம் பேக் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பேண்டா சேனல். இன்னைக்கு ஆலுச்சனா கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு சன்னா கூடவே ரெண்டு ஆலு எடுத்து பொடியாக கட் பண்ணி அதில் ப்ரெஷர் குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசால்ஸ் என்னென்னா, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா, கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே ஃபைனாக சாப் பண்ண ரெண்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா நல்லா பொரிஞ்சு வந்த ஸ்டேஜில் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ணதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி வந்து பொடியாக சாப் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா தக்காளி வதங்கும் போது கூடவே அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாஸையும் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மசாலா வந்து நம்ம ஸ்மாஷ் ஆகி வர ஸ்டேஜில் பாயில் பண்ணி வச்சுருக்கிற ஆலுவும் சன்னாவையும் நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கொதி வந்து பச்சை வடை போனதுக்கப்புறமா கொஞ்சம் க்ரஷ் பண்ண கஸ்தூரி மேத்தியும் கூடவே ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண மல்லி இலையும் தூவி எடுத்தால் சூப்பரான ஆலு சன்னா கிரேவி.